ஹர ஹர சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா சில வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி இது ஒரு நாள் ஸ்ரீ காஞ்சி சங்கர மடத்தில் இரவு பெரியவா அனைவருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருந்தார் எட்டரை மணியிற்கும் வேக வேகமாக ஓடி வந்தனர் ஒரு தம்பதியர் அவர்கள் பின்னாடி ஒரு இளம் வயது பெண்ணும் விரைந்து வந்தாள் பெரியவாளுக்கு முன் முங்கில் தட்டுகளில் பழங்கள் முந்திரி திராட்சை என பல வகையான பதார்த்தங்களை வைத்தனர் உடனே பெரியவர் அடடே நம்ம விஸ்வநாதனா பேஷ் பேஷ் இதோ பக்கத்தில் நிற்கிறாளே உன் பொண்ணு அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காக்கோ எங்கே விவாக பத்திரிகை காணமே என்றார் அவ்வளவுதான் எதிரில் நின்றிருந்த மூவரும் மடை திறந்த வெள்ளம் போல கேவி கேவி அழுதபடியே ஆச்சாரியால் பாதங்களில் விழுந்தனர் மகாபிரிவா ஒன்றுமே தெரியாத மாதிரி ஏண்டாப்பா விஸ்வநாதா நான் ஏதாவது எசகு பிசகா கேட்டுட்டேனா என்றார் சிவசிவா அபச்சாரம் அபச்சாரம் இவள் என் பொண்ணு இவளுக்கு இருபத்தஞ்சி ஆகிறது இவளோட பதினேழாவது வயசுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து தங்கி முயற்சி பண்ணுறோம் பெரியவா குருவரனும் தட்டி தட்டிப்பேடுறது நன்னா படிச்சிருக்கா அழகாகவும் இருக்கா பணம் இருக்குது இதெல்லாம் இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லை என்று மீண்டும் அழ ஆரம்பித்தார் அங்கே நிலவி இறுக்கத்தை போக்க என்னிய பெரியவா விஸ்வநாதன் அணி கோயில் குளம் ஏழைகளுக்கெல்லாம் தான தர்மம் அப்படின்னு பண்ணுற இன்னைக்கு நல்லா தெரியும் இப்படி ஒரு மன கஷ்டமா இவன் உனக்கு ஏகபுத்திரி தானே என்ன பேரு என்று கேட்டார் அதற்கு விஸ்வநாதன் இவன் பேர் அபர்ணா எனக்கு இவள் ஏகபுத்திரி தான் பெரியவா என்றார் ஜோசியால்கிட்ட ஜாதகத்தை காமிச்சியோ என்றார் பெரியவா விஸ்வநாதன் பார்த்தேன் பெரியவா எதேதோ தோஷங்கள் சொல்கிறா நிறைய பரிகாரங்களும் பண்ணி பார்த்துட்டேன் பெரியவா என்றார் பெண் கல்யாணத்துக்கு நகையெல்லாம் பண்ணிட்டியோ என்று பெரியவா விஸ்வநாதனின் மனைவியை பார்த்து கேட்டார் அவள் எங்கள் பொண்ணுக்கு முப்பது பவுன் அதோடு சேர்த்து தனித்தனியாக ரெண்டு இருபது பவுனுக்கு செட்டாக நகை பண்ணியிருக்கேன் அப்புறம் நாவுக்கு கல்யாணம் நிச்சயமானா அந்த கல்யாணத்தோட ரெண்டு ஏழை பெண்களுக்கும் எல்லா செலவையும் ஏற்றுண்டு விவாகம் பண்ணி வைக்கிறது என்று தீர்மானம் அதான் அவளுக்கு நகை பண்ணியிருக்கேன் என்றாள் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த பெரியவா உன்னோட பரந்த மனசுக்கு அந்த காமாட்சி காப்பாற்றுவாடா ஒரு காரியம் பண்ணு நாளைக்கு காத்தால குடும்பத்தோட திருவானைக்காவல் போய் அகிலாண்டேஸ்வரிக்கும் ஜம்புகலிங்கேஸ்வருக்கும் அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கோ உன் பொண்ணு அப்பர்ணாவை அம்பாள் காதில் இருக்கிற தாடங்கத்தை வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே பிரார்த்தனை பண்ண சொல் அதை பண்ணிட்டு நேராக திருப்பதிக்கு போய் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றார் பெரியவா இதுவரை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு எட்டு முறை திருக்கல்யாண உற்சவம் பண்ணி பெரியவா என்று விஸ்வநாதன் கூறியதுதான் தாமதம் சரி இந்த சன்னியாசி சொல்றதுக்காக ஒன்பதாவது பண்ணு என்றார் அடுத்த இரண்டு நாட்களில் பெரியவா சொன்னபடி திருவானைக்காவலில் அபிஷேக ஆராதனைகளை முடித்துவிட்டு திருப்பதி சென்றனர் அந்த குடும்பத்தினர் அங்கு ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தினர் நடந்தபோதே ஸ்ரீனிவாசா என் பொண்ணு என்ன பாவம் பண்ணால் அவளுக்கு ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறேன் என்று அழ ஆரம்பித்தனர் விஸ்வநாதனுக்கு அருகில் மறந்திருந்த ஒரு பெரியவர் சார் என் பெயர் வைத்தியநாதன் மெட்ராஸில் இருக்கேன் ஏன் அழுதுன்றிருக்கேன் சுவாமி சன்னிதியில் என்று கேட்டார் உடனே விஸ்வநாதன் தன் கவலையை கொட்டி தீர்த்து விட்டார் வைத்தியநாதன் நாங்கள் ஸ்ரீவத்ஷ கோத்திரம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு என்றார் வாத்துல கோத்திரம் அவளுக்கு இருபத்தைந்து வயது ஏன் கேட்கிறேள் என்றார் விஸ்வநாதன் அதற்கு வைத்தியநாதன் எனக்கு ஒரே பையன் வயசு இருபத்தாறு பெயர் ஸ்ரீனிவாசன் நாங்கள் தஞ்சாவூர் பக்கம் மெலட்டூர் நான் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் வேலை பார்க்குறேன் பையன் அமெரிக்காவில் ஃபுட் கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கான் அவனுக்கு மூணு வருஷமாக வரன்னு பார்த்துட்டு இருக்கோம் மூணு மாதத்துக்கு முன்னாடி பெரியவா கிட்ட பிரார்த்தித்தோம் அவள் ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம் பண்ண சொன்னா அந்த பெரியவா அனுகிரகம் இருந்தால் உங்கள் பொண்ணு எங்கே மாட்டும் பொண்ணாக வரலாம் என்றார் திருமலையிலேயே ஜாதக பொருத்தம் பார்த்தனர் பத்து பொருத்தங்களும் தீர்க்கமாக அமைந்தது சென்னை திரும்பி இரு குடும்பத்தாரும் பெண் பார்க்கும் படலத்திற்கு ஏற்பாடு செய்தனர் மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் ஒருவர் ஒருவர் பிடித்து போக பதினைந்து நாட்களுக்குள் ஒரு சுபமுகூர்த்தம் பார்த்து விட்டார் விஸ்வநாதன் வீட்டாரும் ஒரு நாள் காஞ்சி மகானை தரிசிக்க புறப்பட்டனர் வைத்தியநாதனும் விஸ்வநாதனும் தட்டுக்களில் பழங்களோடு முகூர்த்த பத்திரிகையும் பெரியவா முன் வைத்தனர் பெரியவா முகத்தில் அமானுஷ்யமான சந்தோஷம் உடனே பெரியவா ஏண்டாப்பா விஸ்வநாதா ஸ்ரீனிவாசனுக்கு ஒன்பதாவது திருக்கல்யாணம் பண்ணியதால் பத்து பொருத்தத்தோடு கல்யாணமாக்கும் எப்போது முகூர்த்தம் உன் பொண்ணுக்கு என்று கேட்டார் அந்த மகான் விஸ்வநாதா அன்னைக்கு நீ அழுதுண்டே சொன்னப்ப உன் பொண்ணுக்கு பூர்வ ஜென்ம தோஷம் இருக்கிறது தெரிஞ்சது அந்த தோஷ நிவர்த்திக்காக அகிலாண்டேஸ்வரியின் தாடங்க தரிசனத்தையும் ஒன்பதாவது தடவையாக ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணமும் பண்ண சொன்னேன் புரியறதா என்றார் ஷேமமாக அருங்கோ என்று மனதார ஆசிர்வதித்தார் இரு குடும்பத்தாரையும் விஸ்வநாதன் குடும்பத்தையும் வைத்தியநாதன் குடும்பத்தையும் திருமலையில் சந்திக்க வைத்து சம்பந்திகளாக ஆக்கிய பெரியவாளின் கருணை என்னவென்று சொல்வது ஸ்ரீ குருபியோ நமகா हर पर शं जय जय शङ्कर हर हर परशर जय जय शङ्कर